ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க, இன்ஸ்டாகிராம் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நான் இதில் எப்படி மார்க் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரியே பண்ணிட்டு வாங்க. ஆல்ரெடி எனக்கு அக்கௌண்ட் இருந்ததுனால ஸோ நான் இன்னொரு புது ஐடி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதை நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஐடி கிடைக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நான் இதில் ஒரு நேம் கொடுத்துருக்கேன், அதில் ஒரு இயரும் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கிறதுல ஆல்ரெடி வேறு யாரும் அதை யூஸ் பண்ணாமல் ஐடியா இருக்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமே காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கணும், உங்கள் ஓன் பாஸ்வேர்டு. ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு 6 லெட்டரில், நம்பராக இருந்தாலும் லெட்டராக இருந்தாலும் அது மாதிரி க்ரியேட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேணும்னா சேவ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நாட் நோவ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் கம்ப்ளீட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கம்ப்ளீட் டு சைன் அப் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கை இந்த இன்ஸ்டாகிராமோட ஆட் பண்ணுறதா அப்படின்னு கேட்கும். ஆல்ரெடி உங்களுக்கு ஃபேஸ்புக் இருந்ததுன்னா ஆட் பண்ணுவோம், இல்லைன்னா ஸ்கிப் கொடுத்து வெளியில் வந்துடுங்க. மீதி எல்லாம் ப்ரொஃபைல் கேட்கும், ஏதாவது ஒரு பிக்சரை நீங்களாக பார்த்து அதில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சேவ் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுடைய காண்டாக்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வைட் பண்ணணும் அப்படின்னா இன்வைட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்கிப் கொடுத்து வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்களுடைய ரைட் கார்னரில் உங்கள் நீங்கள் என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்களோ அந்த ஃபோட்டோட ரவுண்ட் தெரியலையா, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதில் வீடியோ க்ரியேட்டர், வீடியோ எடிட்டிங், வீடியோ க்ரியேட்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்களே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில், அதாவது உங்கள் இன்ஸ்டாகிராமுடைய அந்த ஃபோட்டோவோடு வரும் இல்லைங்களா ப்ரொஃபைல் அப்படிங்கிற, அதில் வந்து வீடியோ எடிட்டர், வீடியோ க்ரியேட்டர் அப்படிங்கிற ஐடியோடு வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க. உங்கள் ஃபேஸ்புக் ஐடி லிங்க் இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு யூடியூப் ஐடி லிங்க் இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கெட் ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டு, இதெல்லாம் அப்படியே கண்டினியூ கொடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ க்ரியேட்டர் அப்படிங்கிறது வரும் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி டன் கொடுத்துருங்க. அவ்வளோதான், உங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதுக்கப்புறம் என்ன ரீல்ஸ் போட்டீங்கன்னாலும் இந்த க்ரியேட்டர் ரவுண்டு அந்த ப்ளூ கலரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இது அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட க்ரியேட்டர் முடிஞ்சிருச்சு, அதாவது இன்ஸ்டாகிராம் க்ரியேட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 இது கொடுப்பாங்க, என்னென்ன நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, என்ன இது அப்படிங்கிறது, இது அப்படியே கண்டினியூ கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருங்க. இதில் வந்து கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் இதிலெல்லாம் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தடுத்து அந்த 5 ப்ரோக்ராம் இருக்கும், 5 கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்று அப்படியே கண்டினியூ கொடுத்துட்டே வந்துடுங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணணும். மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 இதெல்லாம் க்ரியேட் பண்ணி அந்த எல்லாத்தையுமே இது கண்டினியூ கொடுத்துக்கிட்டே வாங்க. அவ்வளவுதான், 1, 2, 3. இதில் வந்து எக்ஸ்ப்ளோர் டூல்ஸ் இன்சைட்ஸ் அப்படிங்கிறது, நீங்கள் என்னென்ன ரீல்ஸ் போட்டிருக்கீங்களோ அது இப்போ உங்களுக்கு கண்டினியூ கொடுக்க முடியாது. என்னென்ன ரீல்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அது உங்களுக்கு எவ்வளோ வியூ போயிருக்குது அப்படிங்கிறத வச்சு அது நீங்கள் எத்தனை தடவை டச் பண்ணிங்கனாலும் கண்டினியூ கொடுத்துட்டே இருக்க சொல்லும். ஸோ அது நீங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். மீதி எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிக் மார்க் வந்துடும். அவ்வளோதான், உங்களோட வேலை முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. 1, 2, 3 இதெல்லாம் இன்சைட்டு மறுபடியும் போயிட்டே இருக்கும் அதில். ஸோ இது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இன்னும் ஒன்று இருக்குது இல்லையா, அது நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணி வீடியோ ரீல்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் அது கம்ப்ளீட் ஆகும். மீதி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, அவ்வளோதாங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் ஆகிடுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன போஸ்ட் வேணால் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறக்கு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு பாருங்கள். எனக்கு இப்போதைக்கு இதில் போட்டிருக்கு அந்த பூனை ஃபோட்டோ தான் கிடைச்சிது, ஸோ அதை போட்டுட்டேன். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் க்ரியேட்டர் ஐடி ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்னென்ன வீடியோ போடுறீங்களோ எவ்வளோ வியூ போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சம்பாதிக்கலாம். ஒரு வீடியோ போட்டு அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போட்டு
இல்லை உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ, ஒரு ஃப்ளவர் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய என்ன திறமைகள் இருக்குதோ, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, எல்லாமே நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வியூ போகுது, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வராங்க, அதை பொறுத்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போனஸ் கொடுப்பாங்க. ஸோ எப்படி ஃபேஸ்புக் ஐடி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஃபேஸ்புக் ஐடியை எப்படி இன்ஸ்டாகிராமில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ ஃபேஸ்புக் ஐடியை இன்ஸ்டாகிராமில் ஆட் பண்ணிங்கன்னா தான் இன்ஸ்டாகிராம் போடுற ரீல் எல்லாமே ஃபேஸ்புக்கில் வரும். ஸோ ஃபேஸ்புக்கில் தனியாக ஃபாலோயர்ஸு, இன்ஸ்டாகிராமில் தனியாக ஃபாலோயர்ஸ் வருவாங்க. இன்ஸ்டாகிராமில் தனியாக உங்களுக்கு பேமெண்ட் வரும், ஃபேஸ்புக்கில் தனியாக பேமெண்ட் வரும். ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிள் ஆனதுக்கப்புறமே அவங்களே ஒவ்வொரு மெயிலாக அனுப்புவாங்க. எப்பப்போ நீங்கள் அதில் உங்கள் மெயில் ஐடிக்கே அனுப்பிடுவாங்க. உங்களை அக்கௌண்ட் நம்பர் போடுறது எல்லாமே அதை உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அதன்படி நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கு ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களே மெசேஜ் பண்ணிடுவாங்க, மெயில் வந்துடும். அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராமுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. பட் ஒரு சிலருக்கு போனஸ் வந்திருக்கு, ஒரு சிலருக்கு வரல, அவ்வளவுதான். ஆனால் ஃபேஸ்புக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு 5000 வந்து அதுக்கப்புறம் $100 உங்களுக்கு அதில் ஆட் ஆயிடுச்சுன்னா நிச்சயமாக அமௌண்ட்டு நீங்கள் எந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஒரு வித்தின் 3 or 4 days வந்துடும். ஒவ்வொரு எவ்ரி மந்த்தும் 22nd அவங்க அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு 3 or 4 days உங்களுக்கு அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும், மெசேஜ் வந்துடும். ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் எப்படி மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறது, எப்போ அமௌண்ட்டு வரும், எப்படி வந்து ஆட்சென்ஸில் ஆட்சென்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது, கூகுள் ஆட்சென்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறது, த்ரெட் ஹோல்டு எப்போ கம்ப்ளீட் ஆகும், இந்த டவுட்டெல்லாம் ஏதாவது வேணும்னாலும் எனக்கு மெசேஜ் டவுட்டில் கிளியர் பண்ணுனாலும் எனக்கு மெசேஜில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். சேம் டைம் ஒரு சிலருக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியை ஓப்பன் பண்ணிடுவாங்க, அது வேண்டாம் வேஸ்ட்டு அப்படிங்கிறதுனால அதை டெலிட் பண்ணணும், அந்த அக்கௌண்ட்டை வந்து டெலிட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதை டெலிட் பண்ணுறது எப்படின்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.